Hi friends, welcome to today's சமையல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃப்ரைட் முட்டை பனியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள பார்த்தறலாம். முட்டை பனியாரம் செய்யறதுக்கு இன்னைக்கு 4 முட்டைகள் வந்து எடுத்துறேங்க. முட்டைகளை ஒரு பவுல்ல இந்த மாதிரி உடைச்சு ஊத்திக்கலாம். இந்த மாதிரி உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அல்லது விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ரெட் கலர் சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருகப்பில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே ஓரளவுக்கு கலந்து வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பனியார சட்டியை வந்து வச்சுக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லா குழிகளிலும் வந்து எண்ணெய் இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து முட்டை பனியாரம் நல்லா ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக வரும். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை கலவையை ஒரு கரண்டியில் இந்த மாதிரி எல்லா குழிகளிலும் வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க பனியாரத்தை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டைகளை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். உடைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு பிளேட்டில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்ட எல்லா பொருட்களும் வந்து நல்லா கலந்து வர வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்துருக்கேங்க. இப்போது செஞ்சு வச்சுருக்க பனியாரத்தை வந்து மாவில் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை கலவையில் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போது இதை வந்து நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து முட்டை கலவையோடு வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு திரும்ப வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பணியாரத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம வந்து எல்லா பால்ஸையும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து செட் ஆயிரும். இப்போது ஒரு ஃப்ரையிங் பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸை வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா முட்டை வந்து சீக்கிரமாக வந்து கருகி போயிடும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். அடிக்கடி நீங்கள் வந்து பால்ஸை வந்து திருப்பி போட்டு வேக வைங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒரே மாதிரி வெந்து வரும். பாருங்கள், நல்லா கலர் வந்து மாறி வந்துருச்சு. நமக்கு வந்து பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சஸ் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஃப்ரைடு முட்டை பனியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.